மத் குருசமாரம்பாம் எதி சேகரமத்தியமாம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகலொன்னில்லாவடியே நுண்ணடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேமபங்காதீலே வினத பூதவிராதரக் கஷ்கதீஷே श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो यदुक्तयस्त्रयी नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्तिमङ्गलसूत्रताचार्यश्रेष्ठरानकूरत्ताळ्वानरुलिचैद பஞ்சஸ்தவங்களுக்குள்ளே மூன்றாவதான சுந்தரபாகு ஸ்தவத்திலே திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அழகர் எம்பெருமானை பலவிதமாக அனுபவிக்கின்றார் அதிலே அழகருடைய திருமுடி தொடங்கி திருவடி வரை உள்ள அவயவங்களை எல்லாம் வர்ணிக்கின்ற பல பல ஸ்லோகங்களை நாம் தற்பொழுது அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஓரொரு ஸ்லோகம் என்று அருளி செய்து கொண்டு வந்தவர் அவனுடைய திருத்தோள்களுக்கு மட்டும் நான்கு ஸ்லோகங்களை அருளி செய்கிறார் என்று பார்த்து வருகிறோம் கீழே இரண்டு ஸ்லோகங்களை பார்த்தோம் இன்னும் இரண்டு ஸ்லோகங்கள் அந்த திருத்தோள்களுக்கு மட்டும் அத்தனை ஸ்லோகங்கள் ஏனென்றால் அந்த எம்பெருமானுக்கே சுந்தரபாகு என்று தோழழகன் என்பதுதானே அவனுக்கு முக்கியமான பெயராக சொல்லப்பட்டிருக்கிறது அழகிய திருத்தோள்களை உடையவன் ஆண்டாலும் கூட அவனை சுந்தரத்தோள் உடையான் என்று அவனை அனுபவித்தாள் அல்லவா ஆகையினாலே அந்த திருத்தோள்களை பல பல ஸ்லோகங்களாலே அதாவது நான்கு ஸ்லோகங்களாலே வர்ணி தருள்கிறார் கூறத்தாழ்வான் அதில் ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது சாகராம்பர தமாலகானன ஸ்யாமலர்தய உதார பீவராஹா சேஷபோக பரிபோகபாகிநஹா தன்னிபாஹா வனகிரீசிதுபுஜாஹா திருத்தோள்கள் எப்படி இருக்கின்றன என்னால் அதற்கு பல பல எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார் உதாரணங்கள் சாகர அம்பர தமால காணன என்று நாலு விஷயங்களை சொல்லுகிறார் அதாவது எப்பெருமானுடைய திருத்தோள்கள் எம்பெருமான் என்கிறவன் எப்படிப்பட்ட நிறத்தை உடையவன் கரிய நிறத்தை உடையவன் அல்லவா ஆயினாலே சாகரம் என்று கடலை சொன்னார் அம்பரம் என்று ஆகாசத்தை சொன்னார் தமால என்று தமால விர்க்கம் மிக பெரியதாக இருக்கும் அது அது கருத்த நிறத்தை உடையதாக இருக்கும் அதற்கு மேலே கானனம் என்னால் காடு அதுவும் உள்ளுக்குள்ளே இருட்டாயிருக்கும் ஏன்னா இது நிறத்திற்கு மட்டுமல்லாமல் அதனுடைய பெருமைக்கும் கூட அதாவது எவ்வளவு பெரியது சாகரம் என்னால் எவ்வளவு பெரியது அம்பரம் ஆகாஷம் என்னால் அது எவ்வளவு பெரியது அதுபோல் தமாலம் என்னால் எவ்வளவு பெரிய மரம் கானனம் என்னால் எவ்வளவு காடு என்னால் எவ்வளவு பெரியது அப்படிப்பட்ட பெருமையுடையது பெரியதாயிருப்பது திருத்தோள்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட சியாமலை ஷியாமலை என்னால் அந்த நிறத்தை உடையது சாகரத்தினுடைய சாகர சியாமலை அம்பர சியாமலை தமால ஷியாமலை என்று நாம் கொள்ளலாம் ஷியாமலம் என்னால் அந்த நிறம் கருத்தை நிறத்தை சொல்லுகிறார் அதற்கு மேலே ருத்த யகா ருத்தி ரித்தி என்னால் அந்த சமிருத்தி பெருமை சாகரத்தினுடைய பெருமையோ அந்த அம்பரத்தினுடைய பெருமையோ ஆகாசத்தினுடைய பெருமையோ அதெல்லாம் திருத்தோள்களுக்கு உண்டு அதற்கு மேலே உதார பிவரா உதாரம் என்னால் என்ன அதை நாம் கீழ் ஸ்லோகத்திலே பார்த்தோம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதகா என்று பிரார்த்தித பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதகா என்ன அந்த திருத்தோள்கள் எல்லாம் அடியவர்களுக்கு வேண்டுவதை கொடுப்பதிலேயே விரதமுடையவதா இருப்பனா இருக்கின்றபடியினாலே அவை ஔதாரியமுடையவை நல்ல வள்ளல் தன்மையுடையவை என்கிறது தான் உதார பீவராக நன்றாக பருத்திருக்கிற திருத்தோள்கள் என்று அந்த திருத்தோள்களை இந்த ஸ்லோகத்தாலே வர்ணித்தார் இது அதுக்கு மேலே இன்னொரு பெருமை சொல்லுகிறார் சேஷபோக பரிபோக பாகின எம்பெருமான் சேஷபோகத்திலே திருவனந்தாழ்வான் மேலே சயனித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு இந்த திருத்தோள்கள் மிக்க அந்த ஆனந்தத்தை விளைவிக்கின்றன என்று சொல்லுகிறார் சேஷபோக பரிபோக பாகினா அந்த அனுபவத்தை இவன் கொள்ளுவதற்கு இது கூட துணை புரிகிறது இந்த திருத்தோள்கள் ஏன்னா நீண்ட திருத்தோள்களை அப்படி தலைக்கு அணையாக வைத்துக்கொண்டு அப்படி தூங்குகின்றபடியினாலே அந்த திருத்தோள்கள் ஆதிசேஷனிலே சயனித்திருக்கின்ற பொழுதும் இவனுக்கு துணை புரிந்து ஆனந்தத்தை விளைக்கின்றன என்று சொன்னவர் மேலே தன்னிபாஹா அந்த ஆதிசேஷனை போலவே இருக்கக்கூடிய திருத்தோள்கள் என்று சொல்லுகிறார் ஆதிசேகனைப் போலவே என்னாலண்ணா நல்ல பெரிய பாம்பு போலே என்னால் அந்த பாம்புனுடைய அந்த உருவம் எப்படி இருக்கிறது நன்றாக உருண்டு திரண்டு அது மிகவும் பளபளபளவென்று மெத்தென்று இப்படியெல்லாம் இருக்கிறது இல்லையோ அதுபோல் எம்பெருமானுடைய திருத்தோள்களும் ஒரு பாம்பினுடைய உடல் போலே அப்படி நீண்டிருக்கிறபடியினாலே தன் நிபாஹா அந்த ஆதிசேஷனை போலவே இருக்கக்கூடிய திருத்தோள்கள் அது எவை என்று கேட்டால் வனகிரீசிது வனகிரீஷி வனகிரீசிதுஹு புஜாஹா வனகிரீஷனான எம்பெருமான் அவனுடைய திருத்தோள்கள் இவை இப்படியெல்லாம் விளங்குகின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக வர்ணித்தார் இன்னும் ஒரு ஸ்லோகம் அந்த திருத்தோள்களை பற்றி சொல்ல வேணும் என்று அவருக்கு கூறத்தாழ்வானுக்கு தோன்றிற்று ஆகையினாலே அடுத்ததாக ஐம்பத்து நான்காவது ஸ்லோகத்திலேயும் அந்த திருத்தோள்களை வர்ணிக்கிறார் மறுபடியும் அந்த திருத்தோள்களை பற்றி கூறுகிறார் அகமஹமிகா பாஜோ கோவர்தனோ திருதி நர்மணி பிரமதனவிதாப்தேர் லப்த பிரபந்த சமக்ரிய அபிமத பகுபாவாக காந்தாபிரம்பண சம்பிரமே வனகிரிபதேர் பாகாஹா சும்பந்தி சுந்தரதோர் ஹரேஹேம் எம்பெருமானுடைய திருத்தோள்கள் கோவர்தனோத்ருதி நர்மணி கோவர்தன உத்திருத்தி கோவர்தனத்தை எடுத்து அப்படி குடையாக பிடித்தான் அல்லவா அப்படி எடுத்தபொழுது அந்த நர்மணி அந்த விளையாட்டிலே என்கிறார் கோவர்தனோதிருப்தி நர்மணி என்னால் கோவர்தனத்தை எடுத்து குடையாக பிடித்த விளையாட்டிலே இந்த தோள்கள் என்ன செய்தன என்று கேட்டால் அகமகமிகா பாஜக நான் முந்தி நான் முந்தி என்று அந்த திருத்தோள்கள் முன்னாலே வந்தனவாம் அதாவது அடியவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிற பொழுது அந்த ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னமே அவர்களை ரட்சிக்க வேண்டும் அதுதானே எம்பெருமானுடைய விரதம் அதைத்தானே தொண்டரிடுபுடியாழ்வாரும் ஆழ்வாரும் செய்கின்ற பொழுது மழைக்கன்று வரை முன்னேந்தும் மைந்தனே மழைக்கன்று வரை முன்னேந்தும் என்னால் அந்த முதல் துளி மழை அது இவர்கள் ஆயர்கள் மீது விழுவதற்கு முன்னமே அந்த கோவர்தன மலையை எடுத்து குடையாக பிடித்து விட்டானான் கண்ணன் ஏதாவது அவர்களுக்கு துன்பமே வராதபடிக்கு தடுத்தான் என்கிறது அப்படி தடுக்கிற பொழுதோ அது மற்ற அவயவங்களை காட்டிலும் இந்த தோல் என்ன பண்ணித்தான் நான் தான் முந்தி செல்வேன் நான் தான் முந்தி செல்வேன் அகமகமிக்கையா என்னான்னு அர்த்தம் அகம் 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 என்று சொல்லிக்கொண்டு நான் 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 போகிறேன் நான் போகிறேன் என்று போ முன்னாலே போகிறார்களே அதைத்தான் அகமகமிக்கையா என்று சொல்லுவார்கள் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் அகமகமிக்கா அபாஜா இப்படி நான் முந்தி நான் முந்தி என்று முந்திக்கொண்டு போய் அந்த கோவர்தனோ திருத்தி நர்மணி அந்த விளையாட்டிலே அப்படி அந்த திருத்தோள்கள் ஆயர்களை ரஷித்தன என்று அந்த திருத்தோள்களுக்கு ஒரு பெருமை சொன்னார் அதுக்கப்புறம் அடுத்த பெருமை என்ன என்னால் பிரமதன விதா விதவ் அப்தேர் லப்த பிரபந்த சமக்ரியாக அதாவது கடலை கடைகிற ஒரு க நிலை ஏற்பட்ட பொழுது ஒரு செயல் அது செய்ய வேண்டுமென்ற நிலை ஏற்பட்ட பொழுது லப்ர லப்த பிரபந்த சமக்ரியாக ஒரே சமயத்திலே சமமான காரியத்தை செய்தன அந்த திருத்தோள்கள் அதாவது இந்த கடலை கடைவது என்னால் ஒரே நிலையிலே இருந்து கொண்டு சமமாக கடலை கடைய வேண்டும் அல்லவா அதைத்தான் பிரமதன விதவு அப்தேகே அப்தேகே பிரமதன விதவு கடலை கடைகின்ற பொழுது லப்த அது மகிழ்ச்சியோடு அப்படி என்ன சந்தோஷத்தோடு அந்த சமக்கிரியையே அடைந்தன அவர்கள் அந்த கடலை கடைந்தன திருத்தோள்கள் என்று சொன்னார் அதற்கு மேலே இன்னொரு விசேஷம் என்ன சொல்லுகிறார் காந்தாபிரம்பண சம்பிரமே காந்தா என்னால் அவனுடைய மனதிற்கு இனியவளான பெரிய பிராட்டியார் அவளைவன் அணைத்து கொள்ளுகிற பொழுது அபிமத பகுபாவாக இன்னும் பல தோள்கள் இருந்தால் தேவலையே என்று தோன்றுமா அதாவது என்ன அனைத்து கொள்கிற பொழுது நமக்கு இரண்டு கைகள் தானே எம்பெருமானுக்கு தோள்கள் ஆயிரத்தாய் ஆயிரத்தாய் என்று எத்தனையோ கைகள் இருந்தாலும் இன்னும் கைகள் வேணும் இன்னும் கைகள் வேணும் இப்படிப்பட்ட கைகள் வேணும் அனைத்து மகிழ்வதற்கு என்று நினைக்கும்படியாக அப்படிப்பட்ட திருத்தோள்கள் இவையெல்லாம் யா யாருடைய திருத்தோள்கள் வனகிரி பத்தேர் பாகாஹா வனகிரி பதி என்று சொல்லப்படுகின்ற அதாவது அந்த சோலைமலைக்கு அதிபதியான எம்பெருமான் அவனுடைய பாக பாகாஹா என்னாலனா அவனுடைய திருத்தோள்கள் அதை பன்மையிலே சொல்லுகின்றபடியினாலே நான்கு தோள்கள் அல்லது அவனுடைய பல தோள்கள் ஆயிரம் தோள்கள் என்று கொள்ளலாம் இவையெல்லாம் சுந்தரதோர் ஹரேகே அந்த பாகவகா அவை சும்பந்தி விளங்குகின்றன என்று அந்த திருத்தோள்களை இத்தனை ஸ்லோகத்தாலே மிக அற்புதமாக நான்கு ஸ்லோகங்களாலே இப்படி அவனுடைய திருத்தோள்களை வர்ணித்தவர் அதற்கு அடுத்தபடியாக ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலே அவனுடைய திருக்கைகள் அந்த திருக்கைகளில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் சக்கரங்கள் அவற்றையும் சேர்த்து வர்ணிக்கிறார் ஐம்பத்து ஐந்தாவது ஸ்லோகத்திலே ஸ்ரீமத் வனாதிரிபதி பாணிதலாப்ஜயுமம் ஆரூடையோர் விமலோஸ்தூ ஏகா அப்ஜமா இவோத்தமராஜம்ச பத்மப்ரியோர்க்கைவ தத்்சமிதோ த்வியா எம்பெருமானுடைய திருக்கையிலே சங்கும் சக்கரமும் விளங்குகின்றன என்று நாம் பார்க்கிறோம் ஸ்ரீமத் வனாதிரிபதி வனாதிரிபதி வன வனஅத்ரி சோலை மலை அந்த சோலைமலையிலே இருக்கின்ற எம்பெருமானுடைய பாணிதல அப்ஜயுக்மம் பாணிதலம் என்னால் இரண்டு திருக்கைகள் அவை அப்ஜயுக்மம் என்கிறார் இரண்டும் தாமரை போலே இருக்கின்றது எம்பெருமானுடைய திருக்கைகள் கைவண்ணன் தாமரை என்று ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கைத்தலன் தாமரை என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா அ அப்ஜ பாணி அதாவது பாணிபத யுக்மம் என்று அவனுடைய பாணிதல யுக்மம் அவனுடைய திருக்கைகள் தாமரை போலே வழங்குகின்றன அந்த திருக்கைகளிலே ஆரூடையோஹோ ஏறி இருக்கின்றன எவை என்னால் விமல சங்கர் ரதாங்கையோஹோ ரெண்டு வஸ்துக்கள் ஏறி இருக்கின்றன ஒன்று வலது திருக்கையிலே திருச்சக்கரம் மற்றொன்று இடது திருக்கையிலே திருச்சங்கம் என்று சொன்னார் இந்த ரெண்டும் எம்பெருமானுடைய திருக்கையிலே ஏறி இருக்கிறதாம் அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் அதை ஆழ்வார்களுடைய அருள் செயலை அடியொற்றி மிக அற்புதமாக வர்ணிக்கிறார் என்ன சொல்கிறார் ஏகா அப்சமாஷிரி இவ உத்தம இந்த இடது திருக்கையில் இருக்கக்கூடிய சங்கத்தை பார்த்தால் ஒரு தாமரை அடைந்திருக்கிற இருக்கிற போலே இருக்கிறது தாமரையில் இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்காக ஹம்சப்பட்சிகள் தாமரை மலரிலே ஏறி இருக்குமா ஆ எம்பெருமானுடைய திருக்கை தாமரை பூ போலே இருக்கிறது அதில் சங்கு இருக்கிறது எப்படி இருக்கிறது தாமரை மேலே அன்னம் அம அமர்ந்திருப்பது போலே சங்கமலப்பூவில் தேனுண்ணும் வண்டே போல் ஆண்டாள் அப்படியே அருளி செய்கிறார் அது இன்னொன்று சொல்கிறார் அந்த அங்கை தலமேறி அன்னவசம் செய்யும் சங்கரையா என்று இன்னொரு பாசுரத்தில் என்ன சொல்லுகிறார் அந்த எம் எம்பெருமானுடைய திருக்கைத்தலத்தில் அந்த தேனை பருகுகின்ற அன்னம் போலே இருக்கிறது என்று அதை சொல்லுகிறார் அதைத்தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் ஏகஹா அந்த சங்கானது ஒன்று ஒன்று என்னால் இந்த இடத்துல சங்கை சொல்லுகிறார் அது எப்படிப்பட்டது என்ன அப்சமாசிரித்த உத்தம ராஜஹம்சகா இவ தாமரையை அடைந்திருக்கிற ராஜஹம்சம் போலே அது இருக்கிறது எபெருமானுடைய இடது திருக்கரத்திலே இருக்கக்கூடிய சங்கு அந்த இடது திருக்கரமாகிற தாமரையிலே ஏறி இருக்கிற ஹம்சம் போல ஹம்சமும் வலுப்பாயிருக்கிறது அதே போல இந்த திருச்சங்கும் வலுப்பாயிருக்கிறது ஆயினாலே அப்படி சொன்னார் இன்னொன்னு இன்னொரு தாமரை அது வலது திருக்கையாகிற தாமரை அதிலே சக்கரம் இருக்கிறது அதை எப்படி வர்ணிப்பது என்றால் பத்ம தத் சமிதா திருதி திருத்தீயா திவித்தீயா இரண்டாமவனான ச ஆழ்வான் ஆழ்ான் சக்கரத்தாழ்வார் அவர் எப்படி இருக்கிறார் என்னால் பத்ம பிரியகா அர்க்கஹா தாமரையினிடத்திலே மிகவும் ஆசை உடையவனான சூரியன் என்ன செய்தான் தத் சமிதா அங்கேயே வந்து சேர்ந்து விட்டான் இந்த தாமரையினுடைய அருகிலேயே வந்து சேர்ந்து விட்டான் என்ன தாமரைக்கும் சூரியனுக்கும் நெருங்கின உறவு சொல்லப்படுகிறது அல்லவா த சூரியனாலே தானே தாமரை மலர்த்தப்படுகிறது ஆகினாலே தாமரைக்கு சூரியன் ரொம்ப வேண்டியவன் சூரியனுக்கு தாமரை மிகவும் வேண்டியது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது தனக்கு வேண்டிய தாமரை நடைத்திலேயே நெருங்கி வந்து விட்டானோ சூரியன் என்று சொல்லும்படியாக இந்த திருச்சக்கரம் விளங்குகிறது ஆகா தாமரையிலே சேர்ந்த அன்னம் போலே அந்த சங்கும் தாமரையைச் சேர்ந்த சூரியன் போலே சக்கரமும் விளங்குகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய அந்த திருக்கையிலே இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்களுடைய அழகை அந்த திரு திருமாலஞ்சோரை அழகருடைய திருச்சங்கு சக்கரங்களுடைய அழகை அற்புதமாக வர்ணித்தார் தொடர்ந்து அனுபவிப்போம்

सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ